இன்டர்நெட்டில் 2010 ஒரு 2 குழந்தை ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைரலாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 2 குழந்தை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 குடிக்குமா? ஒரு நாளைக்கு 40 குடிச்சிட்டு இருந்த அந்த குழந்தை இப்போ என்ன செய்யுது? அது ஸ்மோக் பண்ணுறதை விட்டுருச்சா இல்லை இன்னும் குடிச்சிட்டு இருக்கா? அந்த 2 குழந்தைக்கு எப்படி அந்த பழக்கம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த குழந்தையோட பேர் என்னன்னா ஆர்டி ரைசல். அந்த குழந்தை வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு 18 இருக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அந்த குழந்தையோட வாயில் சும்மா விளையாட்டுக்காக சில சிகரெட்டை வச்சுருக்காரு. அதுலேருந்து அந்த குழந்தைக்கு சிகரெட் மேலே அளவுக்கு அதிகமாக பிரியம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட டெய்லி ஒரு நார்மலாக ஒரு குழந்தைகள் வந்து எப்படி பால் கேட்டோ பிஸ்கட் கேட்டோ சாக்லேட் கேட்டோ அழுகிற மாதிரி இந்த குழந்தை சிகரெட் கேட்டு அழுகுமா? அவங்க அம்மா டயானா என்ன சொல்கிறாங்கன்னா சிகரெட் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை செவத்தில் போயிட்டு தலையை வச்சுட்டு முட்டிட்டு அழுகுமா, இதனால் பயந்து போய் தான் நாங்கள் சிகரெட்டை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 2 இருக்கும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 குடிக்குமா? இந்த ஃபோட்டோ வைரலாக போகிறத பார்த்துட்டு இதை பற்றி கேள்விப்பட்ட இந்தோனேஷியா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு இந்த சிகரெட் பழக்கத்திலேருந்து வெளிவரதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 ட்ரீட்மெண்ட்க்கப்புறம் அந்த குழந்தை படிப்படியாக சிகரெட்டை குறைச்சிட்டு வருது. 2017 கம்ப்ளீட்டாக சிகரெட்டை நிப்பாட்டிடுது. பட் அந்த குழந்தை 2017 என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, எனக்கு சிகரெட் குடிக்கல அப்படின்னா என் நாக்கெல்லாம் வறண்டு போயிடும், தலை ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஸோ என்னால் சிகரெட் குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். பட் 2017 அந்த பையன் கம்ப்ளீட்டாக சிகரெட்டை ஸ்டாப் பண்ணிட்டான். இந்தோனேஷியா கவர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த சிகரெட் பழக்கத்தை அந்த குழந்தைகிட்டருந்து மறக்கடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குழந்தைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்த சிகரெட் பழக்கத்தை மறக்கிற டைத்தில் அவன் இன்னொரு பேட் ஹேபிட் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டான். என்னன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக பீஸா பர்கர் இப்படியே சாப்பிட்டு 5 கிட்டத்தட்ட 22 வெயிட் இருந்ததாக சொல்கிறாங்க. இனிஷியலாக சிகரெட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்த டாக்டர்ஸ் வந்து இப்போது ஒபிசிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட வெயிட் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் ஆகி அவனோட ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகிறதுனால அதுக்கு தனியாக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. ஃபிஷ்ஷு மாதிரியோ நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட சொல்லி அந்த பையனை பழக்கப்படுத்துகிறாங்க. ஸோ 2010 சிகரெட் ஹேபிட் அவனோட 2 ஆரம்பித்த பையன் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒபிசிட்டினால் அஃபெக்ட் ஆகி இப்போது அந்த குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னா எல்லா கெட்ட பழக்கையும் விட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த குழந்தையோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ. 2 ஒரு குழந்தை சிகரெட் குடிக்கிறதுங்கிறது உண்மையிலே அன்அக்செப்டபிள். பட் எனிவே நல்ல வேலையாக அந்த குழந்தை எல்லா பேட் ஹேபிட்டையும் விட்டுட்டு சிகரெட் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையோட இந்த நிலைக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன குழந்தையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 12-13 அந்த குழந்தை எந்த பேட் ஹேபிட் பண்ணாலும் இந்த மாதிரி சிகரெட்டும் எந்த ஃபுட் ஹேபிட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஆஸ் எ பேரண்ட்டாக ஒரு குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை பழக்கிறதும் முறையான உணவு பழக்க வழக்கங்களை சின்ன வயசுலேருந்து சொல்லித்தரதும் நம்ம பெற்றவங்களோட கடமை. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.